ഭൂവും തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நட்சத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த நட்சத்திரங்களில் ஒருவர் பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தன்று வச்சுக்கக்கூடிய வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையான விவரங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புனர்போச நட்சத்திரம். புதுமையான விஷயங்களை நேசிக்கக்கூடிய, புதுமையான விஷயங்களை எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிகள் நிறைந்த இந்த புனர்போச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வாம்சம் அப்படிங்கிறது, தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கோம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டமும் விருப்பமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம். இதுவெல்லாம் இந்த புனர்போச நட்சத்திரத்துடைய அடிப்படை சிறப்பாகவே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி புனர்போச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து புனர்போச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது வார நாட்களில் நீங்கள் எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த நாளில் வழிபாடு வச்சுக்கலாம். வழிபாடு அப்படிங்கிறது புனர்மோசத்தில் பிறந்தவங்க வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட விக்கிரகங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கிரக தோஷமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு காப்பாற்றுது அப்படிங்கிற ஆகம சாஸ்திரத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு காரியம் நிறைவேறுவதாக இருந்தாலும் அதற்கு விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது தெய்வாம்சம் பொருந்திய புனர்போச நட்சத்திரத்திற்கு ஒரு பொலிவான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி புனர்போச நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று வழிபாடு வச்சுக்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த மாதிரியான பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது எந்த மாதிரியான தான தர்மம் பண்ணாலும் சரி, பெண் பூனைக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாக பால் அல்லது தயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உணவாக அல்லது ஆகாரமாக அல்லது தானமாக கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுமல்ல, பொதுவாகவே மற்ற நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் என்று காலை அல்லது மதியம் 12 மணிக்குள்ளாக விக்கிரக வழிபாடு வச்சுக்கிட்டோ அல்லது உங்களுடைய பூஜை அறையில் வந்து சாமி படத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டோ அந்த வழிபாட்டை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சமாவது பால் அல்லது தயிர் வச்சுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த தயிர் அல்லது பாலை வந்து பெண் பூனைக்கு, பொதுவாக பூனைக்கு வந்து ஆகாரம் கொடுக்கிறது அப்படிங்கிறத விட பெண் பூனைக்கு ஆகாரமாக கொடுக்கிறது அற்புதமான ஒரு ஆதாயத்தையும் அளவுக்கு அதிகமான அனுகூலத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். பொதுவாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பால் தயிர் மட்டுமல்ல, இந்த பால் தயிரை வந்து பெண் பூனைக்கு முடிஞ்சா கொடுக்கலாம். அதாவது பெண் பூனைக்கு பால் தயிர் வந்து ஆகாரமாக கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த மாதிரி பெண் பூனை கிடைக்காதவங்க, ஆகாரமாக கொடுக்க முடியாதவங்க இதே அல்லது பால் அல்லது தயிரை வந்து அன்னப்பறவைக்கு வந்து வைக்கிறது நல்லது. உங்களுடைய வீட்டு மாடியில் வந்து ஒரு அகல் விளக்கில் அல்லது சின்ன பித்தளை பாத்திரத்தில் இந்த பால் அல்லது தயிரை வந்து நம்ம ஆகாரமாக வச்சுக்கிறது, பறவைகளுக்கு உணவாக வைக்கிறது, அதுவும் குறிப்பாக அன்னப்பறவை வந்து எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அன்னப்பறவை வரலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய மாடி பகுதியில் வீட்டுடைய மொட்டை மாடியிலேயோ அல்லது பின்பக்கத்திலேயோ அல்லது வீட்டுடைய முன்பக்கத்திலேயோ அல்லது காம்பவுண்ட் சுவர் சம்பந்தப்பட்ட மதில் சுவர்லேயோ இந்த மாதிரி பித்தளை கிணத்தில் கொஞ்சமாவது பால் அல்லது தயிர் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எப்போ ஜென்ம நட்சத்திரம் புனர்போசம் வரக்கூடிய அந்த நாளில். இது புனர்போசத்தில் பிறந்தவங்க மட்டுமல்ல, மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் புனர்போச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பால் தயிர் வந்து ஆகாரமாக தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய வில்லத்தில் பட்டி பொங்கி பால் பானை பெருகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி வெகு சீக்கிரமே பலிதமாகக்கூடிய ஒரு இயல்பை நாம் வந்து மிக மிக விரைவாகவே காண முடியும். அதே மாதிரி பூச நட்சத்திரம் பிறந்தவங்க, அதாவது புன்னகையோடு செயல்பட தெரிந்த, பொன் நகைகள் நிறைய சேரக்கூடிய பாக்கியம் பெற்ற இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் பூஷம் வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது உங்களுடைய பிறந்த தேதி அல்லது கிழமை வரக்கூடிய நாட்களிலேயோ இந்த மாதிரியான நட்சத்திர வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. பொதுவாகவே நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நட்டமில்லாத மேன்மையை உண்மையாக கொடுக்குங்கிற ஒரு சட்டம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நவகிரக சாஸ்திரம் மட்டுமல்ல நட்சத்திர சாஸ்திரப்படி இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய நட்சத்திரம் பூஷம் வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது வார நாட்களில் நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை வரக்கூடிய, அதாவது புதன்கிழமைனா புதன், சனினா சனி, ஞாயிறுனா ஞாயிறு, திங்கள்னா திங்கள்னு அந்த வார கிழமைகளில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது, அல்லது உங்களுடைய அந்த நட்சத்திரம் கிழமை அல்லாமல் உங்களுடைய பிறந்த தேதி வரும் இல்லையா அந்த தேதி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது. வாழ்க்கையில் வந்து கஷ்டம்னு உள்ளவங்க வந்து ஜென்ம நட்சத்திரம் பூசம் வரும்பொழுது வழிபாடு வச்சுக்கலாம். அதுவே அதிக கஷ்டமாக இருந்தது அப்படின்னாலோ அல்லது நட்சத்திரம் வந்து பூசத்தில் பிறக்காதவங்க இந்த வழிபாடு வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த
எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பூச நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமை வரக்கூடிய நாட்களில் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கும் பொழுது பொன் பொருள் சேரக்கூடியது, தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாகக்கூடியது, இந்த மாதிரியான அமைப்புகளும் சிறப்புகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய நட்சத்திரம் பூசமாக இருந்து அந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே பிரார்த்தனை, பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வழிபாட்டில் வந்து நம்ம எந்த மாதிரியான தான தர்மம் பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டுக்கு இந்த ஆட்டுக்குட்டி இருக்கும் இல்லையா, இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து இலை அல்லது தலை ஆடு சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை வந்து தானமாக கொடுக்கறது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். எப்போ அப்படின்னு எடுத்தோம்னா, மாதம் 27 நாட்களில் வந்து அதை மாதம் 30 நாளில் இந்த 27 நாட்களுக்கு ஒரு நட்சத்திரம் மாறும் இல்லையா, அந்த 27 நாள் கழித்து வரக்கூடிய ஒவ்வொரு 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பூசம் நட்சத்திரத்தன்று உங்களுடைய வழிபாடு பிரார்த்தனைகளை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்கு வந்து இலை அல்லது தலை வந்து தானம் செய்கிறது உணவாக ஆகாரமாக கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நெய்வேத்தியமாக எவ்வளவோ சக்கரை கல்கண்டு அவள் பொறின்னு வைக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே பூசம் நட்சத்திரத்தன்று நட்சத்திர வழிபாடு வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக ஆட்டுப்பால் வச்சு வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த ஆட்டுப்பாலை கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழிபாடு அல்லது பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஆட்டுப்பாலை நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஆட்டுப்பால் வந்து சாப்பிட பிடிக்காதவங்க, சாப்பிட முடியாதவங்க மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை, தானமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் உள்ளவங்க வந்து கவலைப்பட வேண்டாம். அதாவது உங்களுடைய பூஜை அறையில் வந்து இந்த மாதிரியான ஆட்டுப்பால் வச்சு பிரம்ம முகூர்த்தத்தன்று பூச நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் ஆட்டுப்பாலை நிறைய ஊற்றி அந்த அகல் விளக்கை வந்து அரச மரத்தடியில் வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். பூசம் நட்சத்திரத்திற்கும் அரச மரத்திற்கும் அற்புதமான ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வழிபாடு வச்சுக்கும் பொழுது நீங்களாகவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வழிபாடு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுமல்ல, பூச நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.